ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில நாய் சேகர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர காமிக்கிறாங்க, கோயிலுக்கு வந்திருக்காங்க ஃபேமிலியோட. என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்காங்க. சோ அதனால குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஐயரோ, இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க தங்கிடுங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த பக்கம் காத்து மழையமா இருக்கு, அங்க ஒருத்தர் வராரு, அவங்களுக்கு போய் நம்ம ஃபேமிலி சாப்பாடு கொடுக்குறாங்க. இது கோவில் பிரசாதம் தான், இந்தாங்க சாமி எடுத்துக்கங்க, நீங்க ரொம்ப பசியா வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அவரும் சாப்பிடறாரு. சாப்பிட்டுட்டு என்னோட மனசும் வயிறு நிறைஞ்சிருச்சு, நீங்க இங்க என்ன விசேஷத்துக்காக வந்திருக்கீங்க, அதாவது என்ன பிரார்த்தனை பண்றதுக்காக இங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு குழந்தை குட்டின்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த முதியவர் அந்த சாமி ஒரு நாயை கொடுக்குறாரு. இப்ப இவரும் என்ன கேட்கிறாருனா, என்ன சாமி ஒரு நாயை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, சாமியார் சொல்றாரு, இந்த நாய் சாதாரண நாய் கிடையாது, கால பைரவரோட சன்னதியில வச்சு பிரார்த்தனை பண்ணி அதிர்ஷ்டத்துல பிறந்த நாய். இந்த நாய் இருக்கவங்க வீட்டில் நாய் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க செல்வமும் பெருகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஃபேமிலி இந்த நாயை தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. உடனே அங்கே வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அதாவது குழந்தையே இல்லாமல் இருக்காங்களே, அவங்க வாந்தி எடுக்கிறாங்க. இப்போ நல்ல விஷயம், அவங்க கன்சீவாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஆளாக காட்டுறாங்க, அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு லோன் பிரச்சனை இருந்தது. இவர் மாதிரி சொந்தமாக லாரி வாங்கி ஓட்டணும் அப்படிங்கிறது இவர் ஆசை, அதனால் இப்போ பேங்க்லேயும் லோன் கிடச்சிருது. ஸோ நிறைய லாரி வாங்கிடுறாங்க. இவங்க ஃபேமிலி செல்வ செழிப்பா வளருது. இப்ப இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறகுது, அந்த நாயுமே கூடவே இருக்குது. சோ இந்த நாய் எந்த அளவுக்கு இவங்க ஃபேமிலியில இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல வசதியா செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு வில்லன் கேங்ல பாட்டு கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப அங்க ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிடுறாங்க. கிட்னாப் பண்ணி ஆப்போசிட்ல அவன் அப்பனுக்கு போனை போட்டு, இந்த மாதிரி உன் பொண்ணை கடைச்சிட்டோம், எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் உங்களுக்கு லைனுக்கு வருவாங்க பேசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு கட் பண்ணா அடுத்ததா நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. நம்ம வில்லன் அந்த பொண்ணோட அப்பனுக்கு போனை போட்டு, இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற பண்ண வந்திருக்காரு. நம்ம தலைவர் இதில் யாருனாக்கா, நாய்கள் நலவாரிய சங்கத்திலேருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாய்கள் நலவாரி சங்கம் ஒன்று இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற கேட்க, இதெல்லாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற நாயை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நாய் ஏன் உச்சா போச்சு, நீ ஏன் கட்டி போட்டு வளர்க்குற, இந்த நாயெல்லாம் அவுத்து விட்டுட்டு தானே வளர்க்கணும், நீ கட்டி போட்டு வளர்க்குற, அது இல்லாமல் உன் நாய்க்கு நீ இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல, அதனால் காம கொடுக்குற கேஸ் உன் மேலே நான் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவர் டைலாக்கெல்லாம் விட்டு அந்த நாயை இப்போ ஆட்டையை போட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம தலைவர் பேர் நாய் சேகர். நாய்களை கடத்தி பிசினஸ் பண்ற ஒரு தாதா ஹாண்ட் ரவுடின்னு வச்சுக்கீங்களேன். இப்ப கடைச்சிட்டு போன நாய்க்கு அவருக்கே போன் போடுறாரு நம்ம தலைவர். தலைவர் போன் போட்டு, இந்த மாதிரி நாய் நான் தான் தூக்கிட்டு வந்தேன், இந்த மாதிரி நீ எனக்கு சர்வீஸ் சார்ஜா ஒரு 50,000 ரூபாய்க்கு அமௌண்ட்டை கொடுத்துரு, நீ உன் நாயை வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பக்கம் நம்ம ஆளோட வைஃப் மாமி நம்ம தலைவர்கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி நானே எடுத்துட்டு வரேன், நமக்குள்ள இந்த டீலிங் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஆளு வலிஞ்சு சரின்னு சொல்லிட்டு இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப சொன்ன மாதிரியே நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அந்த நாய் அங்கே வச்சிடறாங்க. உங்க பொறுக்க ஒரு போஸ்ட் பார்த்தப்பால நீங்க அமௌண்ட்டை போட்டுட்டு குப்பை தொட்டியில் இருக்க அந்த நாயை தூக்கிங்கன்னு சொல்லி மாமி கிட்ட போன் மூலிமா சொல்றாங்க. இப்போ அவங்க போயிட்டாங்க நாயை தூக்கிட்டு. இப்போ நம்ம ஆளுங்க அந்த டப்பாவை தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்க, நம்ம இருக்கிற இடத்துக்கு வராங்க குடோனுக்கு. இப்போ அங்கே ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க செட்டில்மெண்ட் பண்ணணும். ஒருத்தர் டிரைவர், இவங்க நாய் கடத்துற தொழிலுக்கு டிரைவர் வேலை பார்க்குறாரு, அவருக்கு பணம் கொடுக்கணும். இன்னொருத்தர் ஹோட்டல் கடை வச்சிருக்காரு, திங்கிறதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும். அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு மீதி இருக்க பணத்தை தூக்கிட்டு போய் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ல போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நாய் சேகர் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ டப்பாவை திறந்து பார்த்தா குங்குமமும் விபதியும் இருக்குது. ஆக்சுவலி பட்டையை போட்டாங்க நம்ம மாமி. இப்போ ஒரு லெட்டர் இருக்கு, அந்த லெட்டரில் என்ன படிச்சிருக்காங்கன்னா, அன்புள்ள நாய் சேகருக்கு மாமி எழுதி கொள்வது என்னவென்றால், ஏன் நாய் ஜிமிக்கியை நீங்க நல்லாக பார்த்து கொண்டீர்கள், அதற்காக உங்களுக்கு மிகவும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படையில் போட்டிருக்கேன் உங்களுக்காக, அதுக்கான பிரசாதம் இருக்கு, சாப்பிட்டுட்டு நீங்களும் உங்கள் கூட்டாளிகளும் தெம்பாருங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ஆள் பணத்தை பற்றி ஏதாவது இருக்கான்னு பாடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ நன்றியில் நாயாவே மாறிட்ட, பழத்துக்கு பதிலாக உனக்கு ஒரு பழம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
என்ன பழம்னா வாழைப்பழத்தை வச்சிருக்கிறாங்க. இப்ப கூட இருக்க சக கடத்தல்காரங்களா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாதிரி நல்லா தானே போயிட்டு இருந்தது, மாமியை கேட்டு ஆசைப்பட்டு கோட்டை விட்டுட்டியடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப இன்னொருத்தர் நம்ம பிரசாந்த் ஏயா இவனுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் கொடுக்கணும், வாய் பேசாதயா, இப்ப என்னையா பண்றது, பணத்துக்கு என்னையா பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டையை போடுறாரு. இப்ப நம்ம தலைவரும் பக்கா பக்கம் மீச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சிவாங்கி, மாமா நீங்க கடத்துறதுல ராஜா ஆனா ஏமாறதுல ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி மூணு பேரும் நம்ம தலைவரை கழுவி கழுவி ஊத்துறாங்க. இப்ப கூட இருக்கிற நம்ம கின்ஸ்லின் என்ன பண்றாரு, பேசாம கந்து வெட்டிக்கு பணத்தை வாங்கி இந்த பசங்களுக்கு டிரைவருக்கும் ஹோட்டல்காரனுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம தலைவரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தண்ட போயிட்டு கடை வாங்குறாரு. கடை வாங்கினவங்க என்ன திரும்ப பண்றா, A4 பேப்பர் ரெண்டு பண்டலுக்கு வேறு பாண்டு பத்திரமா கொடுத்து இதுல நீ கையெழுத்து போட்டுரு, லீகலா எல்லாமே ஃபார்மாலிட்டியா இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம தலைவர் ஐயா ஒரு கடங்காரங்கிட்ட இந்த அளவுக்கு கொடுத்து கையெழுத்து போட சொன்னா இதுவே 2 மாசம் ஆயிடும் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 2 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, நீ கையெழுத்து போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போன்னு சொல்றாரு. நம்ம தலைவரும் வேற வழி இல்லல்ல அதை எடுத்துட்டு போறாரு. இப்ப அடுத்த சீனா நம்ம தலைவர் வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம தலைவருக்கு ஒரே ஒரு பாட்டி தான், அந்த பாட்டி கழுவி கழுவி ஊத்துற பாட்டி. இப்ப கூட இருக்க நம்ம கேங் கிட்ட உட்காந்து மீட்டிங் போடுறாங்க. என்ன மீட்டிங்னா, இனிமே நம்ம தெருவில் இருக்கிற சொறி நாய் வெறி நாய் எல்லாம் கடத்தக்கூடாது, இந்த சில்லறத்தனமான நாய்களை கடத்தி நம்ம பிசினஸ் கேவலப்படுத்திக் கூடாது, இனிமே நம்ம கடத்துறது எல்லாமே ஒரு விஐபி ஒரு விவிஐபி அந்த லெவலுக்கு இருக்கிற கூடிய நாயெல்லாம் கடத்தி அவங்கள்ட்டே கொடுத்து ஒரு சர்வீஸ் அமௌண்ட்டை நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் முடிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம இதை இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம கம்பெனி டெவலப் பண்ண போறோம், இது ஒரு குளோபல் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நம்ம சக ஊழியர்களுக்கெல்லாம் நம்ம ஆளு ஒரு மீட்டிங்கை போட்டுறாரு. இப்ப அதே மாதிரி போயிட்டு ஏகப்பட்ட வீட்டுல நாய்கள் எல்லாம் அடிக்கிறாங்க. நாய்களை அடிச்சதை மட்டும் இல்ல, அந்த நாய்கள்ட்ட கடியும் வாங்கிடுறாரு. சில இடத்துல கிட்னாப் பண்றதுல நிறைய சிக்கல்லாம் வருது நம்ம ஹீரோக்கு. அப்படி நம்ம கின்ஸ்லின் ஒருத்தன் அசிங்கப்பட்டுறான், ரோட்ல இட்லி கடை நடத்துறவன் ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டான், அவனோட நாயை நம்ம கின்ஸ்லின் ஆட்டையை போட்டு வந்தாரு. இப்ப தலைவர் அவனுக்கு போனை போட்டு இந்த மாதிரி, ராமசாமி நீ இட்லி கடை தானே வச்சிருக்க, உன்னோட நாயை என் பையன் அடிச்சுட்டு வந்துட்டான், ஒரு 300 ரூபா கொடுத்து விட, உன் நாயை திரும்பி வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஆளு 300 ரூபா இருந்தா நான் ஏன்டா இட்லி கடை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம தலைவர் 300 ரூபா இல்லையா, சரி ஒரு 100 ரூபாவது கொடுத்து விடு அப்படின்னா 100 ரூபாவும் இல்லை அப்படிங்கிறாரு. இப்ப சரி சாப்பிட்றதுக்கு ஒரு 8 இட்லியாவது கட்டி கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுவும் கிடையாது வெறி சாம்பார் தான் இது வந்து நக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம தலைவர் நம்ம கின்ஸ்லின் போட்டு வேலு வேலுன்னு விளக்கிறாரு. என்னடா கஸ்டமர் பிடிச்சிருக்க சாம்பார் நக்கிட்டு போறான்னு சொல்றான், அந்த நாயை வரட்டி விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நாய்க்கு ஒரு மைண்ட் வாஷ், நாய் என்ன சொல்லுதுன்னா, எனக்கே என் ஓனர் இட்லி போட மாட்டான், என்னை வச்சு நீங்க அவன்கிட்ட பணம் கறக்கலான்னு பாக்குறீங்களா, நானாவது நாய்டா நீங்க எச்சக்கல நாய்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம நாய் மைண்ட் வாய்ஸ்ல இருக்கு. கட் பண்ணாக்கா பீச்ல ஒரு நாயை அடிச்சிருக்காரு, அந்த நாயை கொடுக்கறதுக்காக அவரும் வந்திருக்கிறாரு. இப்ப எவ்வளவு அமௌண்ட் கேட்கும் போது 10,000 ரூபா சொல்லிடுறாரு நம்ம தலைவர். இப்ப சரின்னு ஒரு வழி அவரும் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அவர் கையில நாயை கொடுக்குறாங்க. நாய் தொடையில எதை கடிச்ச மாதிரி சில காயங்கள் இருக்குது. அவர் கேக்குறாரு, என் நாய்க்கு இந்த மாதிரி தொடையில காயமா இருக்க எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்ப நம்ம தலைவர் சொல்றாரு, உன் நாய் என்ன கடிச்சது அதனால நான் உன் நாயை கடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நாய் எல்லாம் கடிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம தலைவரும் உன் நாய் என்ன கடிக்கலாம் பதிலுக்கு நான் கடிக்க கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம நாய்க்காரரு அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜி. இப்ப நம்ம ஆளு ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன்டா, நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம தலைவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஜட்ஜினா நானும் தான் ஜட்ஜி, மாநாடு மயிலாடு எல்லாம் குஷ்பு நானு எல்லாமே ஜட்ஜா தான் இருந்தோம், அந்த வேலையெல்லாம் வேணாம்னு சொல்லி விட்டுட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கோம் போவியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம கின்ஸ்லின், நாய் எல்லாம் 5-10 ஆட்டையை போட்டுட்டு அடி வாங்கி கடி வாங்கி இந்த மாதிரி பண்ற பிசினஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம தலைவர் நாயெல்லாம் கடத்தினா எவன்டா லட்சக்கணக்கில் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம கின்ஸ்லின் ஒருத்தர் சொல்றாரு, என்னன்னா லட்சக்கணக்கில் கொடுக்கறதுக்கு ஒருத்தவன் இருக்கான், அவன் நாயங்க மேட்டிங் போறதுக்கு பல லட்சங்களை செலவு பண்றான், அவங்க கிட்ட இருக்கிற நாயை நம்ம அடிச்சோம் அப்படின்னாக்கா லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம தலைவர் ஒரு பிளானை போடுறாரு. பிளான்ல இந்த மாதிரி நீங்க இங்க இருங்க, கார் எந்த வழி வரும்போது நீங்க எனக்கு சிக்னல் கொடுங்க, நான் அப்ப கரெக்ட் பண்ணி அந்த நாயை அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அவர் சொன்ன மாதிரியே நம்ம தலைவர் டிராபிக் போலீஸா நடிக்கிறாரு. இப்ப அங்க வரவர் நம்ம இவரு தான் ராமர் தான் வர்றாரு, கார் வெட்டிட்டு வர்றாரு. இப்ப அவரை மறிக்கிறாரு, மறிச்சு அவர்கிட்ட இல்லாத கேள்வி எல்லாம் கேட்கிறாரு, காத்துல ஏன் காத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஆளுங்க காரோட அந்த நாயை சேர்த்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப அடிச்சுட்டு வந்து நம்ம குடோன்ல தான் வச்சிருக்காங்க. இப்ப நாய்க்காரருக்கு போன் பண்றாரு, அவரு பேரு பப்ளோ. பப்ளோக்கு போன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் நாய் சேகர பேசுறேன், உன்னோட நாயை நான் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னதே என் நாயை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டியா, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, என் பேக்ரவுண்ட் தெரியாம நீ விளையாடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம பப்ளோ. இப்ப நம்ம நாய் சேகரோ எல்லாம் தெரிஞ்சுதான்டா உன் நாயை கடத்திருக்கேன், ஒரு 20 லட்சம் ரூபா கொடுத்துட்டு உன்னோட நாயை வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஆளு பப்ளோ என்ன சொல்றாரு, 20 லட்சம் என்ன, 25 லட்சம் ரூபா கூட நான் தரேன், ஆனா நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தருவேன், நான் இப்ப லடாக்ல டூருக்காக வந்திருக்கேன், நான் வர வரைக்கும் என் நாயை பாத்துக்கணும்
சொல்லணும், முக்கியமான ஒரு விஷயம் அவங்க கிட்ட சொல்லணும். ஏன் நாய் வந்துட்டு சாதாரணமா இருக்காது, அதுக்கு 24 hours ஏசியில இருக்கணும், அதுக்கு பிடிச்ச கலர் பிங்க்கு, அந்த பிங்க்ல தான் இருக்கணும், கொசுலாம் போகக்கூடாது, நல்லா டீசெண்டாக வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ என் கையில காசு இல்ல, வேணா நீங்க கொஞ்சம் காசு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உன் கை காசை போட்டு செலவு பண்ணு, நான் வந்த உடனே அதையும் சேர்த்து உனக்கு மொத்தமா பைசல் பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம தலைவரும் காரோட தான் ஆடிப்பட்டு வந்தாங்க, அந்த காரை கொண்டு போய் அடமானம் வச்சு 2 lakh rupees வாங்கி நாய்க்கு சக சௌகரியங்களும் சௌகரியமா பண்ணிட்டு இருக்காரு நம்ம தலைவர். இப்ப லடாக்கு போன நம்ம பப்ளோ திரும்ப நம்ம தலைவரை பாக்குறதே வராங்க. இப்ப தலைவர்கிட்ட வந்து எவ்வளவு பணம்யா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய செலவு ஆயிடுச்சு, ஒரு 28 lakh rupees செக்கா போட்டு கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம பப்ளோ கிட்ட. இப்ப பப்ளோ பான் கார்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. பான் கார்டா, அது என்ன கார்டுன்னு சொல்லி நம்ம கூட இருக்கும் கிட்ட சொல்லும் போது எனக்குலயே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம பப்ளோ பான் கார்டுனா என்னன்னே தெரியல, உனக்கு எல்லாம் எதுக்குடா 28 lakh rupees செக்கு, நீ எல்லாம் செக்கு கேட்கற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப ஒரு வழியா செக் போட்டுறாரு. நானா என் நாயை காமிச்சாதான் உங்களுக்கு நான் செக்கோ கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவரும் நம்ம நாயை பாக்குறதாக கூட்டு போறாரு. இப்ப காமிக்கிறாரு, என் நாய் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. இதாங்க உங்க நாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என் நாய் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப நம்ம தலைவருக்கு நம்ம பப்ளோக்கு ஒரு போன் கால் வருது. அவங்க வைஃப் போன் பண்ணி, நாய் இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்குது, கிட்னாப்லாம் ஆகல, தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம பப்ளோவும் நம்ம தலைவருக்கு டாடா சொல்றாரு, என் நாய் வீட்டில் தான் இருக்கு, நீங்க வேற எதாவது நாயை மாத்திட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கிழிச்சு போட்டுறாரு. கிழிச்சு போட்டாங்கிறது கிளம்புறாரு. நம்ம தலைவர், சார் சார் மன்னிச்சிருங்க, ஏதோ நாங்க தெரியாம அறியாம பண்ணிட்டோம், ஏதோ ஒரு நாய்க்கு இவ்வளவோ செலவு பண்ணி 2 lakh rupees மேல செலவு பண்ணி கை காசை போட்டு செலவு பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தோம் சார் அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது கொஞ்சம் கருணை காட்டுங்க பிரபு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஆளு கொஞ்சம் எமோஷனலா டச் பண்ணிட்டாருல்ல, கொஞ்சம் யோசிக்கிறாரு. உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, நாய் வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு 10 rupees கொடுத்து பண்ணு வாங்கி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு நம்ம தலைவர். இந்த பக்கம் நம்ம தாசை காமிக்கிறாங்க, ரவுடி தாசை காமிக்கிறாங்க. அவரு விடுதலை ஜெயில இருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்தா நேரா வீட்டுக்கு வர்றாரு. எப்பயுமே வீட்டுக்கு வந்தா தான் நாய அன்பா ஆரவணைச்சு கட்டுப்பிடிச்சிட்டு தான் மத்த வேலைகளை பாப்பாரு, மத்தவங்கிட்ட பேசுவாரு. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நாய காணாம். இப்ப கூட இருக்க நம்ம கேங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நாய யாரும் ஆடைய போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தலைவருக்கு ஒரே டென்ஷன். நம்ம தாசுக்கு டென்ஷன் ஆகி இப்ப ஊர்ல இருக்கிற மொத்த ரவுடி பிக் பாயிட்டு நாய் கடத்தல்காரன் எவன் இருந்தாலும் அவனெல்லாம் தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாரையும் கூத்து குத்து குத்துன்னு கூத்துறாங்க. ஆனா ஒண்ணு விஷயம் கிடைக்கல. இப்ப அங்க ஒருத்தனா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ராமர் தானே கார் ஓட்டிட்டு போனாரு, அவர் அடிக்காம இருக்கேன், ஏன் சத்தப்படி பார்த்தா ஒன்னதான அடிக்கணும், அவர் என்னடா இன்னொருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமகிட்ட கேக்குறாரு. அவரு நம்ம தலைவருக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பப்பெல்லாம் அவனை பிடிச்சி அடிப்பாரு, அடிக்கிறதுக்குன்னே அவருக்கு சம்பளம் கொடுத்து ஆளை போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம ராமர். கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தலைவரை காமிக்கிறாங்க. நம்ம கின்சிலின் வாட்ஸ்அப் குரூப்ல ரவுடி குரூப்ல ஒரு போட்டோ வந்திருக்கு, இந்த மாதிரி தாசு நாய் யாரை கடைச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தலைவர்கிட்ட காமிக்கிறாங்க. இப்ப நம்ம தலைவர், டேய் நம்ம தாச நாய் தான்டா தூக்கிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம கின்சிலின் பதறாரு, டேய் என்னையா சொல்ற, அவன் சாதாரணமான ஆள் எல்லாம் கிடையாது, பயங்கரமான கொலகாரையா, நம்மளை பார்த்தாலே சுற்றுடுவாயா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம தலைவர் இப்ப கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நம்ம நாயை கடத்தியாச்சு, இப்ப நம்ம என்ன ஒரு பிளான் பண்றோம்னா தாசுக்கே போன் பண்ணிட்டு நாயை கடத்திட்டோம், 20 lakh rupees பணத்தை வாங்குறோம், என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நாளாம் பல பேரை பார்த்தவன்டா பணத்தை வாங்காம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அது மாதிரியே நம்ம தலைவர் நம்ம ரவுடிக்கு போனை போட்டு, இந்த மாதிரி உன் நாயை நான் கடத்திருக்கேன், எனக்கு வந்து 20 lakh rupees பணத்தை கொடு, உன் நாயை நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப ரவுடி தாஸ், நீ இப்ப எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் தூணில் இருப்பேன் திரும்பல இருப்பேன்னு சொல்லி நம்ம தலைவர் டைலாக் பேச ஆட்டோ ஓட தூக்கிட்டு நம்ம ரவுடிக்கு அங்கே தூக்கிட்டாங்க நம்ம தலைவரை. இப்ப கூட்டிட்டு போய் நம்ம ரவுடி கிட்ட கொடுக்குறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம தலைவர் கூட இருந்த பிரசாந்தை நம்ம கிங்ஸ்லயுமே அடிச்சு தூக்கிட்டு வந்திருப்பாங்க நம்ம ரவுடி கேங்க. இப்ப நம்ம ரவுடி நம்ம தலைவரை உட்கார வச்சு 3 கேள்வி கேக்குறாரு. என்ன கேள்வினா, அந்த கருப்பு கலர் கார் அடிச்சது யாரு, நீ தான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒத்துக்கிறாரு. இப்ப அடுத்ததா அதுல வந்து நாய் அடிச்சது யாரு, நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. இப்ப அந்த கார் டிக்கில ஒரு 20 crore பணம் இருந்தது, அது எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. 20 crore பணத்தை நான் பாக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலி அன்னைக்கு பொண்ணு ஒரு பொண்ணு கடத்தி பணம் வாங்கினாருல, அந்த கார்ல தானே அந்த பின்னாடி தானே டிக்கில பணம் இருந்தது. இப்ப அந்த காரை தான் எடுத்துட்டு போகும்போது நம்ம ஆளுங்க வழிபறி பண்ணி காரையே அடையப்பட்டிருப்பாங்க. இப்ப நம்ம தலைவர் விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி உங்க நாய்க்கு ஃபுட்டு போட்டது, ஊசி போட்டது, ஏசி போட்டது, எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு 2 lakh rupees தேவைப்பட்டது, அதனால உங்க காரை நான் அடமானம் பண்ணிட்டேன், அந்த காருக்கு டிக்கில இவ்வளவு பணம் இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம தலைவரை புத்து குத்துன்னு குத்திட்டாங்க, அடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருந்தாங்களே அவன் செத்துட்டு அடி வாங்கிய, இப்ப நம்ம தலைவரை தான் இன்சார்ஜா போட்டுருக்காங்க, இப்ப இதுக்கு சரியா வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரவுடி தாசு கிட்ட போட்டு வெளி வெளி வெளுத்துட்டு வராங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கின்சிலினும் நம்ம பிரசாந்த் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றாரு. நம்ம பிரசாந்த் கிட்ட சொல்றாரு, டே குண்டு பையா, அந்த 20 crore பணம் எங்கடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கண்ணடிக்கிறாரு, ஏன்னா கண்ணெல்லாம் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தாசு திரும்ப போட்டு அடிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த கார் அடமானம் வச்சா இப்ப அந்த 2 lakh rupees கொடுங்க, நான் போயிட்டு
கார் ஆரமானம் எடுத்துட்டு மீட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம தாசம் பணத்தை கொடுத்து ஆளுங்களோட அனுப்புறாரு. அங்க போய் பார்த்தா அந்த காருக்காரன் கடையெல்லாம் மூடிட்டு ராஜஸ்தான் அங்க இங்கன்னு சொல்லி கேரளாக்கு டூரா போயிட்டான். இப்ப வேற வழியே இல்லாம திரும்ப கூப்பிட்டு வராங்க நம்ம தலைவரை, திரும்ப நம்ம தாசிக்கிட்ட கூப்பிட்டு வராங்க. நம்ம தாச சுட போறாரு துப்பாக்களை. இப்ப ஆப்போசிட்ல இந்த துப்பாக்கிய தான் கைக்கு வருது. இப்ப சுட தெரியாத நம்ம ஹீரோவை நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் தூக்கி சுட வச்சுட்டாங்க. எங்க சுட்டாங்கன்னா மெயின் பாயிண்ட்லயே சுட்டுட்டாங்க. அங்கிருந்து நம்ம மூணு பேரு, நம்ம தலைவருங்க மூணு பேர் எல்லாருமே சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு வராங்க. இப்ப தப்பிச்சு வெளியூர் எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிங்ஸ்லி சொல்றாரு. எப்படியா அவனை தேடி வந்துட்டு சுடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏண்டா நாம தான் அவனை சுட்டமா அவன் செத்துருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவர் கேட்க, அவன் செத்தலாம் அவன் கூட இருக்கிற ஆளுங்க வந்து உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொள்வானு, எப்படியும் ஒன்னதான் கொல்ல போறானுங்க, அதுக்கு என்ன நம்ம எங்க போயிருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம தலைவரோட பாட்டி வந்து அங்க இருக்கவங்கள திட்டுறாங்க. என் பேரன் நல்லவனா இருந்தா நீங்க தான் நாய் கடத்துறங்க அதை கடத்துறங்கன்னு சொல்லி இப்ப ஊர் கடத்த பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம கிஞ்சில இல்லனா மட்டும் உன் பேரன் கூகுள் பிச்சை ஆயிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம பாட்டிய நம்ம கிஞ்சில என்ன திட்டது, சொன்னாலும் சொல்லலால அந்த காலத்துல அங்க பைரவ அலுவல செல்வ செழிப்பா தாண்டா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க நம்ம பாட்டி. இப்ப அந்த கோயிலுக்கு போனது, அங்க இருக்கிற சாமியார் நாய் கொடுத்தது, அதனால குழந்தை பிறந்ததுல இருந்து லாரி வாங்கினதுல இருந்து செல்வ செழிப்பா வாழ்ந்தது வரைக்கும் பாட்டி அப்படி கதையா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஆளு நம்ம தலைவரோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவரை இப்ப நாயை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆளை ஒண்ண வைக்கிறாரு வேலைக்கு. இப்ப நாயை குளிப்பாட்டுறது சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் அவன் தான் பாக்கணும், நாயை மட்டும் தான் பாக்கணும். குடும்பத்தோட கூட்டு போட்டோ எடுக்கிற அளவுக்கு ரொம்ப பாசமா காட்டிதான் நம்ம ஆள் வளர்த்திருக்காரு வேலைக்காரன். ஆனா நம்ம வேலைக்காரன் ஒரு நாள் நம்ம தலைவர் சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்துட்டு கேக்குறாரு, உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை விட உங்க நாயை நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களே, அப்படி என்னங்க அந்த நாய் மேல உங்களுக்கு ஒரு பாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த நாய் ரொம்ப அபூர்வமா பிறந்த நாய், அந்த நாய் யார் கூட இருக்குதோ அதாவது யார் வீட்டுல இருக்குதோ அவங்க வீடு செல்வ செழிப்பா அமோகமா பண செல்வமோ அந்த அளவுக்கு கொட்டி கிடக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப வசதியா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி உண்மையை எல்லாத்தையும் வேலைக்காரங்கிட்ட சொல்றான். இப்ப அடுத்த நாள் அந்த வேலைக்காரன் அந்த நாயை தூக்கிட்டு எஸ் ஆயிட்டாரு. இப்ப அந்த நாயை தூக்கிட்டு போன வேலைக்காரனை தேடி நம்ம தலைவரோட அப்பாவும் பாவா போன வரி திரும்ப வரல, அதை நினைச்சியே தான் தலைவரோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி தான் இவனை கூட்டிட்டு வந்து, அதாவது நம்ம தலைவரை கூட்டிட்டு வந்து வேற ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல இப்ப நம்ம தலைவரை நம்ம பாட்டிகிட்ட கேட்கறாங்க. இப்ப நம்ம நாய் எங்க பாட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பாட்டியே சொல்றாரு, இந்த மாதிரி ஹைதராபாத்ல லாலா பேலஸ்ல இருக்கு, அவன் தூக்கிட்டு போய் அவன் நல்லா கோடீஸ்வரனா வாழ்றான், நீ இங்க கஷ்டப்பட்டு இருக்க, அது உன்னோட நாய்டா ஓ நாய்டா, நீ அந்த நாயை தூக்கிட்டு வந்துட்டா நீ ரொம்ப வசதியா செல்வ செழிப்பா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம தலைவர் ஒரு பிளான் போறாரு, ஸ்கெட்ச் அப் போறாரு. இனிமே நம்ம தூக்கினது எல்லாம் ஊர் நாய் திருநாய், இப்ப தூக்க போறது என்னோட நாயை, நம்மளோட நாயை தூக்குறோம் அது சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசல் காமெடி கேங்கோட நம்ம தலைவர் ஹைதராபாத் கிளம்புறாரு. இங்க இன்டர்வல். இப்ப ஹைதராபாத் வந்துட்டாங்க, லாலா பேலஸ்க்கு வந்துட்டாங்க. ஆனா பயங்கரமான பெரிய பேலஸ் இது, பயங்கரமான செக்யூரிட்டி கார்டுலாம் இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. அவருக்கு ப்ரொமோஷன் வாங்குறதுக்காக அங்க போயிட்டு கேட்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க தெரு நாய் வீட்டு நாய் எந்த நாயுமே அந்த நாய் சேகர் விட்டு வைக்கல, அவன் இப்ப ஹைதராபாத்ல இருக்கிறதா எனக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு, அவனை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸ் ப்ரொமோஷனுக்காக ஆசைப்படுறாரு. இப்ப கட் பண்ணா நம்ம தலைவரை காமிக்கிறாங்க. இப்ப ஹைதராபாத் வந்தாச்சு, தங்கறதுக்கு தூங்குறதுக்குலாம் இட வேணும்ல, அதுக்காக அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கிஞ்சிலின் சொல்றாரு, எனக்கு ஹைதராபாத்ல தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் எப்பப்பெல்லாம் சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்னை கூப்பிடுவான், நீ எப்போ ஹைதராபாத் வரப்போற, என்னோட சொந்த ஹோட்டலில் நான் மேனேஜராக இருக்கேன், அந்த ஹோட்டலில் நீ எப்போ தங்க போகிற, நீ எப்போ சாப்பிட போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான், அவனை நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம பிரச்சனைலாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அங்கே ஒரு இருக்க ஒரு ரோட்டு கடையில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் டேபிள் தொடச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம கிங்ஸ்லினு அவரை பார்க்குறாரு, டே மாப்பிள்ள டே மச்சா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது. இப்போ நம்ம தலைவர் கேட்குறாரு, யார் ராய்வன் உனக்கு தெரிஞ்சவனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் சொன்ன ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கேன்னு சொன்னல அது இவன் தான் யா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நம்ம தலைவர் பயங்கரமா திட்டுறாரு, ஏண்டா ரோட்டு கடையில பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கான், இது உனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்க இருக்க சிலேட்ல சாக்தி சாலை ஃபைவ் ஸ்டார்னு ஓட்டு ஹோட்டல வச்சிருக்காரு. இந்த பக்கம் தூங்குறதே இடம் இல்ல, இதே டேபிள்ல தான் சாப்பிடறோம், இதே டேபிள்ல தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிங்ஸ்லின் ஃப்ரெண்டு சொல்றாரு. இப்ப நம்ம ஓனரு நம்ம கிங்ஸ்லின் சொல்லிட்டு இருக்காரு, ஏன் நான் இங்க படுத்துக்குவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் ஓனர் இங்க படுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நான் உங்க ஓனரை ஏன் ஓனரோட படுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம கடை வச்சிருக்காரு அவரோட ஓனரை காமிக்கிறாரு, மூஞ்சி கை காலை எல்லாம் புரண்டி வச்சு காயமா இருக்குது, என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் நேற்று நைட் அவன் பொண்டாட்டிக்கு பதிலாக பக்கத்தில் ஒரு சுருநாய் படுத்துருச்சு, அது மேலே இவர் சோகமாக ஒரு காலை தூக்கிப்பட்டாரு, அதை குதறி வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அவர் பக்கத்தில் தான் போய் நம்ம தலைவரும் படுத்துக்கிறார். இப்போ பேலஸை காமிக்கிறாங்க, நம்ம வீட்டு வேலைக்காரனை காமிக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய பணக்காரனாக ஆகிட்டாரு, பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாரு. இப்போ அவரை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாரு, அவங்கள நம்ம வேலைக்காரன் கூட இருக்கிற ஒரு பொண்டாட்டி வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆள் வேலைக்காரன் வந்தார்ல நாயை தூக்கிட்டு, இன்னமும் கல்யாணம் பண்ணலை ஆனால் கூட அப்பப்போ ஒரு பொண்ணை வச்சுட்டு நல்லா மச்சா
சவா இருக்கிறாரு. கூட இருக்கிற ஃப்ரெண்டோ என்னமா நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணாம இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு கல்யாணத்துக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நிறைய செக்யூரிட்டி நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு நம்ம வேலைக்காரர்கிட்ட கேட்கும், ஏன் இவ்வளவு பாடி கார்டு வச்சிருக்கீங்க, உனக்கு இவ்வளவு பாடி கார்டு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப பாடி கார்டுன்றது எனக்கு கிடையாது, என்னோட டாக்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப கூட்டிட்டு போறாரு. ஏகப்பட்ட செக்யூரிட்டி கை ஸ்பிங்கர் பிரிண்ட்ல இருந்து எல்லாம் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டாதான் உள்ளாரே போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு டெக்னாலஜியா கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. இப்ப நம்ம நாய் உள்ள இருக்குது, ட்ரெஸ் போடுறதுல இருந்து டை கட்டுறதுல இருந்து குளிப்பாட்டுறதுல இருந்து முடி வெட்டுறதுல இருந்து நக்பாலிஸ் போடுறதுல இருந்து எல்லாமே ஹைஜெனிக்கா நடந்துட்டு இருக்கு அந்த நாய்க்கு. இப்ப நம்ம வேலைக்காரர் சொல்றாரு, இந்த நாயை இதை மீறி வந்து எவனா தூக்கணும்னா என்னை விட பயங்கரமான மாஸ்டர் மைண்ட் போட்டாதான் பிளான் போட்டாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணா நம்ம தலைவர் தோசையும் வடையும் போண்டாவும் சமோசாவும் வச்சுட்டு பிளானை போடுறாரு. இந்த மாதிரி இந்த பேலஸ்ல இந்த வழி இருக்கு, இங்க போறோம், இந்த நாயை தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பேலஸ்ல இருந்து ஒருத்தன் வரான், மொட்டையை போட்டுக்கிட்டு வரான். இப்போ அங்கே வேலை பார்க்குற ஹோட்டல் கடைக்காரன், அதாவது நம்ம கின்சிலின் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஆனால் இவன் தானே அவன், இவனை ஃபாலோ பண்ண எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம தலைவரும் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் ரொம்ப அழுகிறாரு, ஆஸ்மார்க்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, குமரி குமரி அழுகிறாரு. நம்ம தலைவரும் போயிட்டு ஏன் அப்படி குடிக்க வந்த இடத்துல குமரி குமரி அழுதுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தலைவனுக்கு தேவையான சரக்குலாம் நம்ம தலைவர் தான் ஆர்டர் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம மொட்டையும் சில விஷயத்த சொல்கிறாரு, நான் வந்து இந்த லாலா பேலஸில் வேலை பார்க்குறேன், டாகுக்கு கிளீனர் வேலை பார்க்குறேன், பொதுவாக அந்த நாய் பேர் ஜாக்கி, நாங்கள் எல்லாரும் ஜாக்கி சார் ஜாக்கி சார்லாம் கூப்பிடுவோம், இன்னைக்கு ஏதோ வாய் தவிர நாயேன்னு சொல்லிட்டேன், அதுக்கு அந்த ஆள் அந்த ஓனரு என் மொட்டையை புரண்டி எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவன் தங்கச்சிக்கு ஒரு ஜோசியக்காரன் சொன்னான், என்னன்னாக்கா உன் தங்கச்சிக்கு கண்ணு தெரியானவன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதை மீறி கண்ணு தெரிஞ்சவனை கல்யாணம் பண்ணாக்கா அவன் செத்துருவான், உன்னோட பிஸ்னஸ் உன்னோட சொத்து எல்லாமே நடுத்தருவுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. சொல்லிட்டு நம்ம மொட்டையும் டென்ஷன் ஆகிறான், அவனை நான் குழப்பம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம தலைவர் டெய்லியும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, கண்ணு தெரியாதனால வச்சுதான் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு சொன்னார் இல்லை மொட்டை, அதை பிளான் பண்ணி நம்ம தலைவர் அந்த லாலா பேலஸ் உள்ள போயிடுறாரு. இப்போ இன்டர்வியூல உட்காந்துருக்காங்க, கூட பக்கத்தில் இருக்கணும் எல்லாம் சண்டை போட்டு கிளப்பி விட்டுறாரு. ஆனால் நம்ம தலைவர் மட்டும் கான்ஃபிடண்ட் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம கோடீஸ்வரரோட தங்கச்சிக்கு தானே மாப்பிள்ளை அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வராங்க, நம்ம தலைவர்கிட்ட வந்து என்ன கட்டினா நீ செத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எதுக்குமே அசராத நம்ம தலைவர் எதையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ அந்த பொண்ணு பொண்ணு அங்க போய் நிக்குது, என்ன கிளைண்ட் எல்லாம் வந்துட்டாங்களா மாப்பிள்ள எல்லாம் ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எல்லாரும் வந்துட்டாங்க, என்ன நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. இப்ப அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பணக்காரர் வர்றாரு. இப்ப அவரு பேரு மேக்ஸ், பேரை சொல்லி கூப்பிடுறா அவ கூட இருக்கவா, ஏ மேக்ஸ் இங்க பாரு நீ என்ன வா இஷ்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன ஆயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஆளு கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னடி பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்ப நம்ம பொண்ணு சொல்றாங்க, என்னன்னா இந்த மாதிரி நீ நானும் பிரைவேட்டா இருந்தோம்ல, நீ இப்படி எல்லாம் பேசுவ என்னைக்காவது தெரிஞ்சுதான், அதை எல்லாத்தையும் நான் வீடியோ ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அது எல்லாருக்கும் சோசியல் மீடியா அங்கே இங்கே பரப்பி உன் மொத்த செல்வாக்கியம் ஒரே சகல காலி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேக்ஸ், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, நான் சும்மா தமாசுக்கு தானே பேசினேன், அப்படிலாம் இல்லை அடுத்த மாதமே கல்யாணம் நமக்கு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாரு, கத்தியாலே சொருவிடுறாரு, சொருவி அங்கேயே கொலை பண்ணிடுறாரு. அப்படியே பார்த்தா நம்ம தலைவர் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நிற்கிறாரு. இப்போ இவர் கிட்ட போகிறாரு, மேக்ஸ் கிட்ட போகிறாரு, கிட்ட போனவொடனே நீ யாரா இங்கே என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் காம்படிஷனுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, கண்ணு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆக்சுவலி கண்ணு தெரியாத மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நிறைய கேள்வி கேட்குறாரு, நீ எப்படி மேலே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் பாத்ரூம் போகலான்னு வந்தேன், எனக்கு டவுட்டாக இருந்தது பாத்ரூம் போகிறதுக்கு ஏன்டா 18 படிக்கட்டு கட்டினா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ கீழே போவ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அங்கேருந்து உருண்டு கீழே விழுந்துறாரு நம்ம தலைவர், ஒரு வழியாக பேலஸை விட்டு வெளியே போகிற பார்க்குறாரு. ஆனால் செக்யூரிட்டி பாடுங்க விட மாட்டானாங்க, இந்த மாதிரி உன்னை மாப்பிளையே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், உன்னை வர சொல்கிறாரு ஓனரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம தலைவரும் போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி இவன் கொலை பண்ணதை விஷயத்தை சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நாயை தூக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா கொலை பண்ணதை பார்த்து பயந்துட்டாருல நம்ம தலைவர், அதனால் இப்போ ஃபோனுமே படிக்கட்டுலேருந்து விழுந்ததால 10 துண்டாக உடஞ்சி போயிடுச்சு. இப்போ ஃபோனு பண்ண முடியாது, வெளியும் போக முடியாது, உள்ளதான் மாட்டிக்கிட்டார்.
கற்பனாய் இந்த பக்கம் தாசை காமிக்கிறாங்க. தாசு பொழைச்சிக்கிறாரு. இப்போ டாக்டர் வராங்க, நீங்கள் மயிரில் உயிர் பொழைச்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாரு பொழைச்சிக்கிட்டேன்னு சொல்லி, இந்த மயிருக்கு எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம தாசு கூட இருந்த அடியாளங்கள்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தமாக ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பித்தான். கால் டாக்ஸி டிரைவர், நம்ம ராமர் குழந்தைய பார்த்துக்கிற வேலை, ஹவுஸ் ஒய்ஃபாக ஹவுஸ் ஹஸ்பண்ட் மாதிரி வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்கானுங்க. நம்ம தாசால் ஏந்து நடக்க முடியாது, ஏன்னா மெயின் பாயிண்ட் போயிடுச்சு இல்லை. இப்போ அதனால் வீல் சேர் தான். இப்போ எல்லாம் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க, யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஆள் என்ன பண்றாரு, மொத்த பேரையும் இப்ப இங்க வர வைக்கணும் அப்படிங்கறதா எல்லாத்துக்கும் போன பட்டு வர வச்சிருப்பாங்க. இப்ப ஆம்புலன்ஸ்லயே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கம் நம்ம தலைவரை காமிக்கிறாங்க. தலைவரை நம்ம மேக்ஸ் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க வீட்டுல எல்லாருக்கும் உங்களுக்கு ஓகே தான், உங்களை மாப்பிள்ளையை ஏற்றுக்க எங்களுக்கு சம்மந்தம் தான், ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான ஒருத்தவங்க உங்களை பார்க்கணும், அவங்க ஓகே சொன்னதாக கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாகை காமிக்கிறாங்க, நம்ம ஜாக்கியை காமிக்கிறாங்க. நம்ம தலைவரை பார்த்தோன்னே தான் நாய் அங்கேருந்து இறங்கி வந்து நம்ம தலைவர் முன்னாடி மண்டி போட்டு விழுகலை விழுது. அதை பார்த்து நம்ம மேக்ஸ் ஆச்சரியப்படுறாரு, ஏன் நாய் இது வரைக்கும் யார் முன்னாடி மண்டி போட்டதே கிடையாது, உன் முன்னாடி போட்டிருக்கு, நீ தாயா என் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கணும்லாம் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது, சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க, எனக்கு சொந்தம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வர சொல்லலாமா அப்படிங்கிற தாராளமாக வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தாசு நம்ம தலைவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. இருக்க பாட்டிக்கிட்டே கேட்குறாங்க, பாட்டிக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி டிவியை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பணத்தை கேட்டாலும் ஏன் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணே என்கிட்ட காசு இல்லை, அவ்வளோ பணம் இருந்தால் நான் ஏன்டா அங்கே உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ அங்கே நம்ம சிவாங்கி வந்திருப்பாங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஹைதராபாத்லேருந்து நம்ம தலைவர் அதாவது நம்ம சேகர் நாய் சேகர் வரன் சொன்னார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்டே கேட்பாங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்றா தான் போவாங்க, அங்கே அவங்களுக்கு வேலை இல்லை, நான் போய் பாட்டியை பார்த்துக்கிறேன் சொல்லி நம்ம தலைவர் தான் அனுப்பிச்சுட்ருப்பாரு, அதனால் இங்கே வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ மாட்டிக்கிட்டார். இப்போ நம்ம தாசு கேங் எல்லாமே ஹைதராபாத்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம தலைவர் ரிலேட்டிவ் கூப்பிட்டு வரங்கிற பேரில் நம்ம கிஞ்சிலியும் ஹோட்டலில் வேலை பார்க்குறனு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனி அதாவது நம்ம தலைவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அங்கே வராங்க. வந்து நம்ம தலைவர்கிட்ட பேசுகிறாங்க, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க நினச்சினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே விஷத்தை வச்சு கொண்டுடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம தலைவர் இவளை நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்காகலாம் நான் இங்கே இல்லை, என் நாயை தூக்குறோம் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே தூக்குறோம்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இப்போ பிளான் படி நம்ம மொட்டை தான் கூட்டிகிட்டு போகிறோம் அந்த வழிக்கு கூட்டு போகிறோம் நாய் இருக்கிற இடத்துக்கு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குல்ல சொல்லி காமிக்கிறாங்க. இந்த பாஸ்வேர்டை லாகிங் பண்ணால் தான் நீ உள்ளாரே போய் நாயை தூக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மொட்டை சொல்லிடுறாரு. இப்போ பாஸ்வேர்டுக்கு என்னென்னவோ போட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் வேலைக்காகல. நாய் பேரை போடுறாங்க, தங்கச்சி பேரை போடுறாங்க, ஒன்றும் வேலைக்காகல. இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம மேக்ஸுக்கிட்டே போயிட்டு பாஸ்வேர்டை கேட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தலைவர் போடுறாரு. அங்கே சரக்கு அடிச்சுட்டு இருக்காரு நம்ம ஆள். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறீங்க, ஆனால் உங்களோட குழந்தைங்களையும் உங்களோட மனைவி நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவரும். இப்போ நம்ம தலைவர் கல்யாணம் தான் பண்ணல, உங்களுக்கு ஏதாவது லவ் கிவ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா எக்ஸ்லவ் ஒரு பேரை தான் பாஸ்வேர்டாக வைப்பாங்க சில பேர், அது மாதிரி இவரு ஏதாவது வச்சிருக்கலாம்ல, அதை கெஸ் பண்ணி இப்போ நம்ம தலைவர் கேட்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ இவருன்னு சொல்கிறாரு, எனக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்துச்சு. இப்போ தன்னோட எக்ஸில் அவர் பேரை சொல்கிறாங்க. பேர் ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட ரமண சதுர்த்தி ரக்ஷபந்த ராஜேஸ்வரி சம்பந்த வைகுண்ட ரத்னமாலா அப்படின்னு சொல்லிட்டு மட்டையாயிடுறாரு. இப்போ நம்ம தலைவர் இந்த பேரை மைண்டில் வச்சுக்கிட்டு கூட இருக்க நம்ம அடியாளங்களோட பேரை சொல்கிறாரு. நீ வந்துட்டு ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேராக ஆள் ஆளுக்கு மூணு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாரு. இப்போ மாலான்னு சொல்கிறாரு. நம்ம கிங்ஸ்லியோ எத்தனை மாலா அப்படின்னு கேட்குறாரு. எத்தனை மாலா இல்லடா, மாலான்றது பேர். இப்போ இவ்வளோ லென்த்து பேர்லாம் வச்சிருக்கானே அவள், அவரோட பேர் இவ்வளோ பெரிய பேரா அப்படிங்கிற மாதிரி நம்ம அடியாளு கேட்குறாரு. அவன் அந்த அளவுக்கு நல்லவன் இல்லை, அவன் லவ் பண்ண எல்லா பொண்ணுங்களோட பேரையும் சேர்த்து சொல்கிறான் ஒரே லைனில் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவர் சுதாரிச்சுக்கிட்டு இப்போ பாஸ்வேர்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்வேர்டு மறந்து போச்சு. இம்மா பெரிய பேர் இப்போ டப்பிங்கில் கூட நானே மறந்துட்டேன், திரும்ப பார்த்து பார்த்து தான் சொல்லணும். இப்போ பேரை போடுறாங்க, ஐயப்ப மாலை அந்த மாலா மாலதி மாலா மாலை அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இவங்களுக்கு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம தலைவரே உங்களெல்லாம் நம்பனா சரிபட்டு வராது, நானே போட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேரை போடுறாரு. இப்போ பாஸ்வேர்டு அக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே போகிறாரு, நாயையும் தூக்கிடுறாங்க நம்ம தலைவர். இப்போ நாயை தூக்கிட்டு வெளிக்கிழமலான்னு பார்க்க போகிறாரு. அப்போ நம்ம மேக்ஸை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஆளுங்க என்ன காரியம் பண்ணுறானுங்க, என்னோட ஜாக்கியை கூட்டிட்டு போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம தலைவர் எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார், இவனுங்க ரூமை சுற்றி பார்க்கணும்னு சொன்னானுங்க, நான் கூட்டிட்டு போனேன், இவனுக்கு இந்த மாதிரி ஜாக்கியை திருடுவானு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி நினைக்கிறேன். இப்போ அடியாளுங்களை ரெண்டு பேர்த்தையும் நாயை திருடலான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லி சரியாம
எல்லாம் அடி அடின்னு அடிக்கிறாரு. இப்ப நம்ம கிஞ்சிலின் உண்மையெல்லாம் வைக்கிட்டாரு. ஏன்னா இவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு அவன்டா சொன்னா, இவனுக்கு நல்லா கண்ணு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம மேக்ஸ் துப்பாக்கி எடுத்து நிட்டுறாரு, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்ப நம்ம ஆளு வேலைக்காரன் நம்ம வீட்டுல வேலை பார்க்கும்போது போட்டோ எடுத்தாருல, அந்த போட்டோவை காமிச்சு பேசிட்டு இருக்காரு. இப்ப ஓஹோ நீ அவனோட பையனா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்ப எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி, ஏன் நான் இந்த மாதிரி திருடிட்டு வந்தல அதை எடுத்துட்டு போலான் தான் வந்தேன், இதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை நீ கொன்னல அது நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன்னு சொல்றாரு. இப்ப துப்பாக்கி சொல்ல போறாரு. இப்ப ஆப்போசிட்ல நம்ம தாஸ் இங்க வந்துடுறாரு. இப்ப தாஸ் என்ன பண்றாரு, நான் தான் இவனை கொல்லுவேன்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம மேக்ஸ், இவனை நான் தான் கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப மொட்டை அடிக்கிறது ஒருத்தன், சந்தன தலைவரது ஒருத்தனா அப்படின்னு நம்ம மேக்ஸ் சொல்ல, இந்த பக்கம் நம்ம தலைவர் நம்ம தாஸ் தலைவர் என்ன சொல்றாருன்னா, சரக்கு அடிக்கிற ஒருத்தவன் சைடி சாப்பிடுறவன் இன்னொருத்தனா சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி கலாய்ச்சிக்கிறானுங்க. இதை பார்த்த நம்ம தலைவர், இவனுங்களாம் பயங்கரமான வில்லன் பார்த்தாக்கா காமெடி பீஸ் வில்லனா இருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் பேசிட்டு இருக்காரு. நம்ம மேக்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட, நீ எல்லாத்தையும் பார்த்தியான குழப்பினதெல்லாம் பார்த்தேன்னு சொல்லும் போது, நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப துப்பாக்கி எடுத்து நானே இவனை கொண்டுறன்ற நம்ம தாசும் துப்பாக்கி கையில இருந்த பார்த்துட்டு அடங்கி அமுக்கமா உட்காந்துட்டாரு. இப்ப நம்ம தலைவர் நம்ம நாய கண்ண காமிச்சார், நம்ம ஜாக்கி அங்கதான் இருக்கு, கண்ண காமிச்ச உடனே நம்ம ஜாக்கி ஏகிற துப்பாக்கி நம்ம தலைவர் கையில வந்துருச்சு. இப்ப சுட போறவங்க அடியில இருக்கணுங்க வழக்கம் போல தூக்கி மெயின் பாயிண்ட்ல வில்லனுக்கு சுட்டுறாரு. நம்ம தாசு நான் சொன்னல அப்பவே அவனுக்கு குறி பார்த்து சுட தெரியாது, குத்து மதிப்பா சுற்றுவான் ஆனா குறியா சுற்றுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப இவரும் நம்ம தாச பக்கத்துல சீட்டா போட்டு உட்காரு. இப்ப அடுத்ததான் நம்ம நாய் சேகர பிடிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்தாருல, அவரும் இந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. இப்ப வந்தவரு மொத்த பேரு போலீஸை கூட்டு அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. இப்ப நம்ம நாய் சேகருக்காரு நம்ம தலைவர், இவரு போலீஸ் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இவன் கொலை பண்ணிருக்கான், அதை நீ கண்டுபிடிச்சு மொத்த பணத்தையும் கொண்டு போய் கொடுத்தினா உனக்கு ப்ரொமோஷன் ஹை லெவல்ல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஆளு போலீஸ் சுதாரிச்சுக்கிட்டு இதுவும் கரெக்டா தான் நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த பத்தியும் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம நாய் சேகர் தன்னோட நாயை தூக்கிட்டு வண்டியில எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. சோ தொலைஞ்சு போன நம்ம நாயை கண்டுபிடிச்சு நம்ம நாயை திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. சோ இந்த படத்தோட கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனலை யாருனாவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்க. வேற ஒரு நல்ல படத்தோட கதையில உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.